நாள்பட்ட மூச்சுக்குழாய் அடைப்பு நோய் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பாளை அரசு மருத்துவமனை நெஞ்சக நோய் மருத்துவத்துறை சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் பாளை அரசு மருத்துவமனை அருகே உள்ள நெஞ்சக நோய் பிரிவில் இருந்து துவங்கியது. இந்த பேரணியை பாளை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் பாலசுப்ரமணியன், உறைவிட மருத்துவர் ஷியாம், செவிலியர் பயிற்றுநர் செல்வம் மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த ஊர்வலம் நெஞ்சக நோய் பிரிவில் இருந்து புறப்பட்டு அரசு மருத்துவமனை வரை சென்றது. பேரணியில் கலந்து கொண்டவர்கள் மூச்சுக்குழாய் அடைப்பு நோய் குறித்த விழிப்புணர்வு பதாதைகளை கையில் ஏந்தியபடி சென்றனர். விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாளை அரசு மருத்துவமனை நுரையீரல் மருத்துவத்துறை மருத்துவர்கள் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் ஜோசப் பிரதீபன், டாக்டர் மதன், டாக்டர் ரகுமான் சாகுல் ஹமீத் மற்றும் சிப்லா நிறுவனத்தினர் பலரும் கலந்து கொண்டனர். வணக்கம். நான் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, திருநெல்வேலி மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் நுரையீரல் நோய் சிறப்பு பிரிவில் தலைமை மருத்துவராக பணிபுரிந்து வருகிறேன். இன்று உலக சிவப்படி தினமானது இந்த வருடத்தில் நவம்பர் மாதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அதன் பொருட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக ஒரு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை நமது மருத்துவக்கல்லூரி முதல்வர் டீன் அவர்கள் துவக்கி வைத்தார். இந்த பேரணியானது இங்கு மற்றும் மருத்துவமனை வளாகம் முழுதும் சுற்றி வந்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் விழிப்புணர்வு வாசகங்களையும் எல்லோருக்கும் சொல்லி இது பண்ணார். சிவப்படி நோயானது நுரையீரல் தாக்கும் முக்கியமான ஒரு நோயாகும், உயிருக்கொல்லி நோயாகும். அது புகைப்பிடிப்பதாலும் மற்றும் மாசான காற்றை சுவாசிப்பதாலும் வருகிறது. பொதுவாக அது நுரையீரல் தாக்குவதால் மூச்சுத்திணறல், இருமல், சளி போன்ற பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதை எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் மற்றும் நுரையீரல் பரிசோதனை மூலம் கண்டறிந்து மருந்து மாத்திரைகள் மற்றும் இன்ஹேலர்மான மருந்துகள் இப்படி உட்கொள்வதனால் தொடர்ந்து உட்கொள்வதால் சரியான அளவில் அது கட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம். மேலும் அந்த நோய்க்கு நிமோனியாத் வருவானவர்களுக்காக வேக்சின் மருந்துகளும் வந்து கொடுக்க வேண்டும். இந்த அனைத்து சிகிச்சை மேலும் இந்த நோயாளிகள் தீவிரமாக பாதிக்கப்பட்டு சில நேரம் அக்யூட்டாக வருவார்கள். அப்பொழுது எமர்ஜென்சி பிரிவில் விட்டு சிகிச்சை பெற வேண்டும். இந்த நோயாளிக்கான அனைத்து வசதிகளும் இந்த மருத்துவமனையில் சிறப்பாக ஏற்பட்டு வருகிறது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிவப்படி நோயாளிகள் வந்து வெவ்வேறு சிகிச்சை எடுத்துக்கிறார்கள். அதுபோக அவர்களுக்கென்று சிறப்பாக சிவப்படி கிளினிக்கு, டுபாக்கோ அசோசியேஷன் கிளினிக் என்று தனித்தனியாக மருத்துவ பிரிவுகள் இயங்கி பயந்து கொண்டிருக்கிறது. இந்த நோயில் நோய் மருத்துவமனையில் இதற்காக சிறப்பு வசதிகளும் இருக்கிறது. இதை இன்று வரும் நோயாளி அனைவரும் நன்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். இந்த விழிப்புணர்வு நாளில் இந்த செய்தி எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வணக்கம்.